விளையாட்டு பிரியர்களுக்கு வணக்கம். நேற்றைய நாள் சர்வதேச விளையாட்டு பிரியர்களுக்கு ஒரு கோலாகலமான கொண்டாட்டமான நாளாக அமைந்தது. கால்பந்தாட்ட போட்டிகளில் சர்வதேச ரீதியாக மிக புகழ்பெற்ற இரண்டு போட்டிகள், டென்னிஸின் உலகக்கிண்ணம் என்று சொல்லப்படுகின்ற விம்பிள்டன், கிரிக்கெட்டிலும் தாராளமாக செய்திகள். நேற்றைய நாளை பொறுத்தவரையில் முதலில் ஐரோப்பிய கிண்ண கால்பந்தாட்ட போட்டி, தென் அமெரிக்க வலைய கோப்பா அமெரிக்கா கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் இரண்டையும் பார்த்துவிட்டு டென்னிஸையும் பார்த்துவிட்டு கிரிக்கெட்டுக்குள் வருவதுதான் பொருத்தம். நேற்று அதிகாலை வேளையில் தென் அமெரிக்க வலயத்தின் கோப்பா அமெரிக்க கால்பந்தாட்ட கிண்ண போட்டியின் இறுதிப் போட்டி பிரேசிலில் இடம்பெற்றது. பிரேசில் அர்ஜென்டினா அணிகள் ஒன்று ஒன்று சந்தித்தன. பிரேசில் அண்மை காலமாக தென் அமெரிக்காவின் முடிசூடா மன்னர்களாக திகழ்கின்ற நாடு. அர்ஜென்டினா நீண்ட காலமாக, அண்மையில் கிட்டத்தட்ட 3 தசாப்தங்களாக கிண்ணம் ஒன்றை குறிவைத்து காத்துக் கொண்டிருந்த நாடு. மெஸ்ஸி என்ற உலக புகழ்பெற்ற கால்பந்து வீரர், குறிப்பாக கால்பந்தின் கடவுள் என்று சொல்லி இந்த காலத்தில் புகழாரம் சூட்டப்படுகின்ற மெஸ்ஸிக்கு இதுவரைக்கும் சர்வதேச ரீதியில் மிக போற்றத்தக்கதாக அங்கீகரிக்கப்பட்ட கிண்ணம் ஒன்றும் இல்லை என்ற கனவும் என்ற கவலையும் மிக நீண்ட காலம் ரசிகர்களுக்கு இருந்தது. மெஸ்ஸிக்கு இருந்ததோ என்னவோ மெஸ்ஸியின் ரசிகர்களுக்கு இருந்து வந்தது. நேற்றைய நாளில் அந்த கனவின் தாகம் தீர்க்கப்பட்டது. மெஸ்ஸியின் அர்ஜென்டினா அணி 1-0 என்று பிரேசிலை வீழ்த்தியிருந்தது. 22nd ஆஞ்சல் டி மேரியா பெற்றுக் கொண்ட கோலின் மூலமாக அர்ஜென்டினா அணி 1-0 என்று வெற்றி கேட்டியது. நெய்மாரின் அணி தோற்றுப்போனது. மெஸ்ஸி மிகச்சிறந்த வீரராகவும் அதுபோல் அதிகூடிய கோல்களை பெற்றுக் கொண்ட வீரராகவும் தன்னுடைய விருதை தனதாக்கி இருந்தார். அதே வேளையிலே அவரது அணியைச் சேர்ந்த கோல் காப்பாளரான மார்டினேஸுக்கு மிகச்சிறந்த கோல் காப்பாளர் விருது கிடைத்தது. இந்த இரண்டு பேரும் சேர்ந்துதான் தங்களது கரங்களாலும் கால்களாலும் இந்த கிண்ணத்தை தூக்கிக் கொண்டு அர்ஜென்டினாவுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னால் மிக இல்லை. குறிப்பாக அரையிறுதி வரை லியோனல் மெஸ்ஸி தனித்து இந்த அணியை கொண்டு வந்திருந்தார். அரையிறுதியில் மார்டினஸின் கோல் காப்பு அவர்களுக்கான வெற்றியை கொடுத்திருந்தது. இறுதிப் போட்டியின் சிறப்பாட்டக்காரராக ஏஞ்சல் டி மரியா தெரிவாகி இருந்தார். மிகச்சிறப்பாக தனக்கு கிடைத்த வாய்ப்பை அவர் பயன்படுத்திக் கொண்டார். இரண்டு அணிகளும் கடுமையாக மோதிக்கொண்டனர். ஆனால் போட்டி முடிந்த பிறகு அர்ஜென்டினா அணி ஆனந்த மடையில் நனைய, இன்னொரு பக்கம் பிரேசில் அழுத கோலத்தையும் நாங்கள் பார்த்திருந்தோம். நெய்மார் வந்து மெஸ்ஸி ஆற தழுவிய காட்சியும் கண்கொள்ளா காட்சி. அர்ஜென்டினா சாம்பியன் ஆகி இருக்கின்றது 28 ஆண்டுகளுக்கு பிறகு. இறுதியாக அர்ஜென்டினா வென்றது 93rd ஆண்டு. இப்போது உலகத்தின் புகழ்பெற்ற பல்வேறு அணிகளது பயிற்சியாளர்களாக இருக்கின்ற நிறைய பேர் இருந்த அணிதான் இறுதியாக சாம்பியனாக இருந்தது தென் அமெரிக்க வலயத்தில். எனவே அர்ஜென்டினாவுக்கு 28 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கோப்பா அமெரிக்கா கிண்ணம் கிடைத்திருக்கிறது. மிக கோலாகலமாக ரசிகர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதேவேளையில் இன்று அதிகாலை வேளையில் நேற்று நள்ளிரவு தாண்டி இடம்பெற்ற போட்டியானது ஐரோப்பிய கிண்ண இறுதிப் போட்டி. லண்டன் வெம்பிளி மைதானத்தில் இடம்பெற்றிருந்தது. இங்கிலாந்து அணி இத்தாலி அணியை சந்தித்தது. இது சுவாரஸ்யம் என்னவென்று சொன்னால், இத்தாலி இதுவரைக்கும் 1968 பிறகு ஐரோப்பிய கிண்ணம் வென்றதில்லை. இங்கிலாந்தை பொறுத்தவரையில் அவர்கள் இதுவரைக்கும் உலக கிண்ணமாக, ஒரு சர்வதேச கிண்ணமாக வென்ற ஒரே ஒரு கிண்ணம் 66rd ஆண்டு அவர்கள் ஜெர்மனிக்கு எதிராக வெற்றி பெற்ற 66rd ஆண்டு உலக கிண்ணம். எனவே இரண்டு அணிகளுக்கு மிக முக்கியமான போட்டியாக அமைந்த இந்த போட்டி மிக விறுவிறுப்பாக அமைந்திருந்தது. போட்டியின் ஆரம்பத்திலேயே ஒரு கோலோடு பெறப்பட்டது. ஷோ மூலமாக இங்கிலாந்து ஆரம்பத்திலேயே ஒரு கோலை பெற்றுக் கொண்டது. இத்தாலி அதை சமப்படுத்தியது. 2nd பாதியின் போது 1-1 என்ற சமநிலையில் இருந்த போட்டி மேலதிக நேரத்துக்கு சென்ற போதும் கூட 1-1 என்று இருந்தது. பெனால்டி அடிப்படையில் 3-2 என்று இறுதியாக இத்தாலி வெற்றி கெட்டுக் கொண்டது. இத்தாலியின் கோல் காப்பாளர் டொனருமா மிக அற்புதமாக கோல் காப்பில் ஈடுபட்டிருந்தார். அவர்தான் தொடரின் நாயகனுக்கான விருதை பெற்றுக் கொண்டார். மிகச்சிறப்பாக கியான் லூகி டொனருமா 16 வயதில் தன்னுடைய முதல் தர கால்பந்து போட்டிகளில் கழக மட்டத்தில் அறிமுகமான ஒருவர். சிறு வயதிலிருந்தே ஒரு பெரியொரு நட்சத்திரமாக வருவார் என்று இவர் எதிர்ப்பு கூறியிருந்தார்கள். வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இத்தாலி அணியின் தலைவர் செலினி தன்னுடைய கால்பந்து வாழ்க்கை இப்பொழுது பூர்ணமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அவர்களது பயிற்சியாளர் ரொபர்ட்டோ மான்சினி, இதுவரைக்கும் இத்தாலிக்கு அவர் பயிற்சியாளராக வந்ததிலிருந்து அவர் வகுத்து வந்த வியூகங்கள் இத்தாலி தோல்வியே உறாமல் தொடர்ச்சியாக வெற்றியை பெற்றுக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. கடந்த உலகக்கிண்ணம் 2018 ரஷ்யாவில் இடம்பெற்ற வேளையில் இத்தாலி தகுதி பெறவே இல்லை. இத்தாலியின் தேசிய அவமானம் என்று சொல்லி அவர்கள் கருதி கால்பந்து வீரர்களை கருத்து கொட்டியிருந்தார்கள். இப்போது அதற்கெல்லாம் சேர்த்து அவர்கள் விளைச்சலை அறுவடை செய்து கொள்ளும் காலமாக இந்த காலம் மாறியிருக்கிறது. வெற்றியை பெற்றுக் கொண்ட இத்தாலிக்கு வாழ்த்துக்கள். இட் இஸ் கமிங் டு ஹோம் என்று சொல்லி இங்கிலாந்து ரசிகர்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் இட் இஸ் கோயிங் டு ரோம், இத்தாலிக்கு போய் கொண்டிருக்கிறது கிண்ணம். வாழ்த்துக்கள் இத்தாலி அணிக்கு சொல்லிக்கொள்ளலாம். ஆனாலும் இங்கிலாந்து அணியின் போராட்ட குணமும் அவர்களது பயிற்சியாளர் கேரத் சவுத்கேட் இங்கிலாந்து அணியை இறுதிப் போட்டி வரை கொண்டு வந்தது முன்னோக்கில் பாராட்டக்கூடியது. வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். இன்னும் ஒரு இங்கிலாந்து விடயம். இங்கிலாந்தின் லண்டனில் இடம்பெற்று வந்த புற்றரை டென்னிஸ் சுற்று போட்டி, இதுவரைக்கும் இடம்பெற்று வருகின்ற கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒரே ஒரு புற்றரை கிராண்ட்ஸ்லாம் போட்டியாக இடம்பெற்று வருவது விம்பிள்டன், டென்னிஸின் உலக கிண்ணம் என்று இதை சொல்வார்கள். நேற்று முன்தினம் மகளிருக்கான இறுதிப் போட்டி இடம்பெற்றிருந்தது. ஆஷ் பார்டே சாம்பியனாக இருந்தார் மகளிர் சார்பாக. இதேவேளையிலே இது 3 செட்கள் இடம்பெற்ற போட்டி. இதேவேளையிலே ஆடவர் ஆட்டத்தின் இறுதிப் போட்டி நேற்றைய நாளில் இடம்பெற்றிருந்தது. மிகச்சிறப்பான முறையில் இந்த போட்டியில் விளையாடியிருந்தார் நொவாக் ஜோகோவிக். தொடர்ச்சியாக வெற்றிகளை பெற்றுக் கொண்டிருந்த நொவாக் ஜோகோவிக் இந்த இறுதிப் போட்டியிலும் வெற்றி பெறுவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்திருந்தார்கள். ஃபெடரர் வெளியே சென்றார். நடால் விளையாடாமல் வெளியே வரவில்லை இம்முறை விம்பிள்டன் போட்டிகளுக்கு. எனவே ஃபெடரர் நடால் இந்த இரண்டு பேரும் இல்லாத நேரத்தில் ஜோகோவிச் அடுத்த சாம்பியனாக வருவார். ஆனாலும் எளியவர்கள் பல பேர் மிக கடுமையாக போராடி இருந்தார்கள். ஆனால் இந்த இறுதிப் போட்டியை பொறுத்தவரையில் முதலாவது செட்டை ஜோகோவிச் பெரட்டின்
பதக்கம் இழந்தாலும் கூட இத்தாலிய வீரர் பெரட்டினியை நேற்றைய நாளில் அடுத்த மூன்று சர்க்களிலும் நேரடியாக வென்று இத்தாலிக்கு ஐரோப்பிய கண்டம் இருக்கட்டும் விம்பிள்டன் கண்டத்தை தான் எடுத்துக் கொண்டு செல்கிறேன் என்று நோவாக் ஜோகோவிக் வந்திருக்கிறார். இது அவரது 20வது கிராண்ட்ஸ்லாம் என்பது இங்கே முக்கியமானது. இதன் மூலமாக பெடரர் மற்றும் நடால் ஆகியோரின் சாதனையை ஜோகோவிச் சமப்படுத்தி இருக்கின்றார். 20 கிராண்ட்ஸ்லாம்கள், இது அவரது 6வது விம்பிள்டன் என்பது இங்கே முக்கியமானது. இதுவரைக்கும் அதிகூடிய விம்பிள்டன்களை வென்று வந்தவர் ரோஜர் ஃபெடரர். அவர் 8 விம்பிள்டன் தொடர்களை வென்றிருக்கிறார். எனவே அவரது சாதனையும் தொடர்ந்து வரும் வருடங்களில் ஜோகோவிச் முறியடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. காரணம், இப்பொழுது ஃபெடரருக்கு 39 வயது, கொஞ்சம் ஓய்ந்து போயிருக்கின்றார். சில வேளைகளில் அவர் தன்னுடைய சர்வதேச ஓய்வையும் அறிவிப்பார். எனவே இப்பொழுது உலகத்தின் முதல் தர வீரராக இருக்கின்ற ஜோகோவிச்சுக்கு இந்த வெற்றி மிக பொருத்தமானது. வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம். கிரிக்கெட் போட்டிகளின் பக்கம் செல்வோம். நேற்றைய நாளை பொறுத்தவரையில் கிரிக்கெட்டில் அதிர்ச்சிகளுக்கான ஒரு நாளாக அமைந்திருந்தது. முதலாவது இலங்கை இப்பொழுது இங்கிலாந்து தொடரை முடித்துக்கொண்டு நாடு திரும்பியிருந்தது. வந்தவுடனே துடுப்பாட்ட பயிற்சியாளரான கிரான் பவர், அதுபோல புள்ளி விவரவியலாளரான நிரோஷன் ஆகியோருக்கு COVID-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது என்ற தகவல் வெளியாகி இருந்தது. இதையடுத்து இலங்கை வீரர்களின் தொற்று முடிவுகள் வெளிவரும் வரை எல்லோரும் காத்திருந்தார்கள். இப்பொழுது இலங்கை வீரர்கள் யாருக்கும் COVID-19 தொற்று இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த வீரர்கள் இப்பொழுது தனிமைப்படுத்தலிருந்து வெளியே செல்லலாம் என்று அறிவிக்கப்படுகின்றது. ஆனால் இலங்கைக்கு சிக்கலான விடயம், தனிமைப்படுத்தலில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் வேறு சில வீரர்கள், இங்கிலாந்து செல்லாத இலங்கையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்கள். அவர்களில் ஒருவருக்கு COVID-19 தொற்று உறுதியாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே இந்திய அணிக்கு எதிரான தொடர் 13ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இப்பொழுது இந்த புதிய தொற்று காரணமாக தொடர் நடைபெறுமா, சந்தேகத்துக்கிடமாக இருக்குமா என்று பல்வேறு கேள்விகள் இங்கு எழுந்திருப்பது முக்கியமானதாக இருக்கின்றது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தொடர்ந்து வருகின்ற அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக இப்பொழுது காத்துக் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு விடயம், இந்திய கிரிக்கெட் சபை இந்த விடயத்தில் இலங்கைக்கு முழுமையாக தன்னுடைய ஒத்துழைப்பை வழங்குகிறது. அண்ணன் தம்பிதானே, எப்படியும் ஒத்துழைப்பை வழங்கித்தானே ஆக வேண்டும். எனவே ஸ்ரீலங்கா கிரிக்கெட் எடுக்கின்ற இந்த ஒரு நடவடிக்கைக்கும் தங்களுடைய ஆதரவு இருக்கும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டுகின்றது. இதேவேளையில் இன்னும் ஒரு சிக்கலான விடயமானது ஹராரையிலிருந்து பதிவாகி இருக்கின்றது. ஹராரையில் இடம்பெற்று வந்த பங்களாதேஷ் ஜிம்பாபே அணிகளுக்கு இடையிலான ஒற்றை டெஸ்ட் போட்டியில் பங்களாதேஷ் அணி 220 ஓட்டங்களினால் வெற்றி கிட்டியது. நேற்றைய நாளில் மெய்தி ஹசன் மிராஸ் 2ஆம் இன்னிங்ஸில் 4 விக்கெட்டுகளை எடுக்க 9 விக்கெட்டுகளை மொத்தமாக அவர் இந்த தொடரில் கைப்பற்றிக் கொள்ள உருட்டி எடுத்தது. ஜிம்பாபேக்கு 477 என்ற இலக்கு வழங்கப்பட்டது. அவர்களால் பெற்றுக் கொள்ள முடிந்தது 256 ஓட்டங்கள் மாத்திரமே. இந்த போட்டியின் சிறப்பாட்டக்காரரான மஹமுதுல்லா 150 ஓட்டங்களை 1ஆம் இன்னிங்ஸில் 8ஆம் இலக்கத்தில் ஆடி பெற்றுக் கொண்டவர். இவர் ஒரு சுவாரஸ்யமான திருப்பமாகத்தான் இந்த டெஸ்ட் போட்டிகள் வந்திருந்தார். அணிகளே முதலில் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. உபாதையுற்ற வீரருக்கு பதிலாக அவசரமாக அடைக்கப்பட்டிருந்தார் அணிக்குள்ளே. வந்தவர் 8ஆம் இலக்கத்தில் தொடுப்படுத்தாடி தன்னுடைய அதிகபட்ச ஓட்டு அணிக்கை பெற்றுக் கொண்டார். இப்பொழுது மஹமுதுல்லா தான் 2020 அணியின் தலைவராகவும் இருக்கின்றார். இப்படி இருக்கும் நிலையில் சத்தம் இல்லாமல் தன்னுடைய சர்வதேச கிரிக்கெட் ஓய்வை அறிவித்திருக்கின்றார். டெஸ்ட் போட்டிகளிலிருந்து தன்னுடைய ஓய்வை அறிவித்திருக்கின்றார் மஹமுதுல்லா. இதற்கான காரணம் யாருக்கும் தெரியவில்லை. இதேவேளையில் பங்களாதேஷ் கிரிக்கெட் சபையில் இதுபற்றி அதிருப்தி நிலவுகின்றது. அவர்களது சகல அதிகாரங்களும் பொருந்திய தலைவரான நஸ்முல் ஹசன் இதுபற்றி கடுமையான சாட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவர் சொல்கின்றார், மஹமுதுல்லா சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை, அவசரமாக தன்னுடைய ஓய்வை அறிவித்திருக்கிறார் என்று கடுமையாக சாடியிருக்கின்றார் நஸ்முல் ஹசன். ஆனால் மஹமுதுல்லா இதுபற்றி வாய் திறக்கவில்லை. 3வது நாளின் இறுதியில் தான் அவர் இதுபற்றி சொல்லியிருக்கின்றார், தான் தன்னுடைய ஓய்வை அறிவிக்கப் போகிறேன் என்று. நேற்றைய நாளில் தலைவர் மொமினுல் ஹக்கிடம் இதுபற்றி ஊடகவியலாளர்கள் கேட்டபோது அவரும் சரியான பதில் சொல்ல முடியாமல் இருந்தது. எனவே இப்பொழுது பங்களாதேஷ் கிரிக்கெட் சபையானது தன்னுடைய வீரர்களுக்கு மஹமுதுல்லாவின் ஓய்வு பற்றி எந்த ஒரு கருத்தையும் சொல்ல வேண்டாம் என்று உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. இதன் அடிப்படையில் ஏதோ ஒரு சின்ன குழப்பம் நிலவுகின்றது. ஆனால் மஹமுதுல்லா மகிழ்ச்சியாக இறுதிப் போட்டியின் சிறப்பாட்டக்காரர் என்ற விருதோடு தன்னுடைய ஓய்வை அறிவித்திருக்கின்றார். ஆனால் ஒருநாள் போட்டிகளில் அவர் தொடர்ந்து விளையாடப்போகும் தனவை ஜிம்பாபேயில் தங்கியிருப்பார். இதுபோல 2020 சர்வதேச அணியின் தலைவராக பங்களாதேஷ் அணியை நிர்வகிக்கப் போவது மஹமுதுல்லா. எனவே சில வேடங்களில் அவரது ஓய்வின் முடிவில் ஏதாவது மாற்றம் வருமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அயர்லாந்தில் நேற்றைய நாளில் தென்னாப்பிரிக்கா அணிக்கும் அயர்லாந்து அணிக்கும் இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச போட்டி மழை காரணமாக கழுவப்படுகின்றது. அயர்லாந்து அணி மிகச்சிறப்பாக ஆடி இந்த போட்டியை ஓரளவுக்கு மிகச்சிறப்பான கௌரவமான முறையில் நடத்தி கொண்டது என்று நாங்கள் குறிப்பிடலாம். 41வது ஓவரில் 4 விக்கெட்களை இழந்து 195 ஓட்டங்களை அயர்லாந்து அணி பெற்றிருந்தது. அவர்களது முன்னாள் தலைவர் வில்லியம் போர்ட்டவேலும் இன்னாள் தலைவர் ஆண்டி பல்பேனியும் அரைச்சதங்களை பெற்றிருந்தார்கள். தென்னாப்பிரிக்கா தன்னுடைய முழுமையான அணியை ஈடுபடுத்தி இருக்கின்றது. இதில் இருக்கின்ற சுவாரஸ்யமான விஷயம், நேற்று மழை காரணமாக கழுவப்பட்டதை அடுத்து 5 புள்ளிகள் அயர்லாந்துக்கும் கிடைத்திருக்கின்றன. அயர்லாந்து அணியின் தலைவர் பல்பேனி இம்முறை எப்படியாவது இந்த வேர்ல்ட் கப் சூப்பர் லீகில் அதிகமான புள்ளிகளை பெற்று இந்தியாவில் இடம்பெறப்போகின்ற உலகக்கிண போட்டிகளுக்கு நேரடி 8 அணிகளில் ஒன்றாக தகுதி பெற வேண்டும் என்று கருதி இருக்கின்றனர். குறிப்பாக நேரடியாக 8 அணிகளாக தகுதி பெற முடியாமல் போனால் அடுத்து வரப்போகின்ற 10 அணிகளில் இருந்து 2 அணிகள் தெரிவு செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதிலாவது வரலாம் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் காத்திருக்கின்றார்கள் என்பது இங்கே முக்கியமானதாக இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதேவேளையில் இங்கிலாந்து பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2 போட்டிகளில் இங்கிலாந்து வென்றிருக்கிறது. இங்கிலாந்து நிலை அணி பெரிதாக யாரது பெயர்களும் தெரியாது. ஆனால் பில் சால்ட் என்ற வீரர் தொடர்ந்து முத்திரை பதித்து வருகின்றார். பென் ஸ்டோக்ஸின் தலைமையிலான இந்த அணி 3-0 என்று பாகிஸ்தானை வீழ்த்த வேண்டும் என்று கங்கள்
சங்கடம் பூண்டிருப்பதாக தெரிகிறது. பாபர் அசாம் தன்னுடைய வீரர்களை தட்டி உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எப்படியாவது மூன்றாவது போட்டிகளாவது வென்றுவிட வேண்டும் என்று பார்க்கலாம். விறுவிறுப்பான போட்டியாக அமைந்திருக்கும். அதே வேளையில் மேற்கு இந்திய தீவுகள் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான தொடரின் இரண்டு போட்டிகளிலும் மேற்கு இந்திய தீவுகள் வெற்றி கிட்டிருக்கின்றது. மூன்றாவது போட்டியில் ஆஸ்திரேலிய அணி பதிலடி கொடுக்குமா இல்லாவிட்டால் மேற்கு இந்திய தீவுகள் மீண்டும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துமா என்பதையும் நாங்கள் காத்திருந்து பார்க்கலாம்.